வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னா, ஒரு ரெண்டு வகையான சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாம்பார், இன்னொன்று பார்த்திங்கன்னா தக்காளி கொச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா அட்டகாசமாக இருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வாங்க, இந்த ரெண்டு சைடிஷும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஊட்டு எண்ணெய் விட்டுக்கலாம், ரொம்ப ஊத்த வேணாம். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டேபிள்ஸ்பூன் சீரகம், கால் டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அஞ்சு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கோங்க. இதோட தூள் பெருங்காயமாக இருந்துச்சுன்னா தாளிக்கையில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற அளவு பருப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு போதும். நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், மொத்த பருப்பு வந்து 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வறுபட்டு அந்த மல்லியோட வாசனை வருது. இப்போ வந்து அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், பவுடராகவே பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்சுருந்தது பொடி பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு தான் பொடி போடும். இது தனியாக இருக்கட்டும். இப்போ இதில் 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஊறுச்சுன்னா நல்லா மசஞ்சு வந்துருங்கிறதுக்காக நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட 2 தக்காளி பொடியாக நறுக்கின கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தா பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிக்சியை வந்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா உப்பு விட்டுட்டு குக்கரை மூடிக்கலாம். விசில் போட்டுட்டு நல்லா ஒரு 5 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு, ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தண்ணி வந்து இன்னும் கூட நல்லா ஊற்றலாம், கெட்டியாக தான் இருக்குது. முதலே தண்ணி நிறையா ஊற்றிட்டோம்னா பொங்கி வந்துடும். அதனால தண்ணி வந்து நான் ஊற்றலை. இப்போ மசிச்சு விட்டேன், கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கொதிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். திக்னஸ் பார்த்துக்கிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு மேலே ஊற்றலை, ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ உப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம். வரமிளகா, கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, சீரகம், 2 வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம சாம்பாருக்கு எப்படி தாளிச்சோமோ அதை மாதிரி தாளிச்சுக்கோங்க. காரம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாளிக்கையில் ஒரு 2-3 வரமிளகாய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லியெல்லாம் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம கொத்தமல்லியெல்லாம் சேர்க்கணுமோ அவ்வளோ தூரம் உடம்புக்கு. இப்போ ஒரு குக்கரில் ஒரு 4 தக்காளி வந்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்திருக்கேன். தோலெல்லாம் தனியாக வந்துருச்சு. இது எல்லாத்தையும் தோலை எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் 1-2 இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை தனியாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு ஃபஸ்ட் வந்து இதை வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டதும் 1 டேபிள்ஸ்பூன் தனியா விதை சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் ஒரு 6 சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு இருக்கு. இதோட 1/4 டீஸ்பூன் போல வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து கடைசியாக சேர்த்து வறுத்தா போதும். இல்லைன்னா கறியிடும், கறி வச்சுன்னா கசப்பு வந்துடும். அதனால் லைட்டாக வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நல்லா வறுபட்டுச்சு. அமர்த்திட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது பொடி பண்ணியாச்சு. அதே சமயம் தக்காளியுமே பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ அந்த தக்காளி வந்து வேக வச்ச தண்ணி பார்த்திங்கன்னா அதுவுமே நான் வேஸ்ட் பண்ணலை, தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிய ஆரம்பிக்கவும் ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்து வாசனைக்காக. தக்காளி கடையில் இந்த கொச்சு இந்த மாதிரி இதுக்கெலாம் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வரமிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்ததுனாலும் சேர்த்துக்கலாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் நல்லாயிருக்கும். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கேன். வெண்ணெயில் லேசாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கு விட்டு மறைச்சி வச்சுட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் இருந்த தண்ணி, அந்த தக்காளி வேக வச்ச தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா திக்னஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் நம்ம பொடி சேர்க்கலை. பொடி சேர்த்தோம்னா இன்னும் நல்லா திக்னஸ் வரும். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். இது பூராமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிச்சத்தை அடுத்த தடவை பண்ணும்போது சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரும். அடுத்து பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இதில் கடலை மாவு கரைச்சி ஊற்றுனோம்னா பருப்பு இல்லாத சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து கரைச்சிட்டு சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை பொடி மிக்சியில் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிட்டு அதை தூள் பண்ணி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் சாம்பார் ரெடி ஆயிடும். திக்னஸ் வந்து பார்த்துக்கோங்க. பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொதிக்க ஆரம்பிக்கிறது தான் திக்னஸ் ஆகும். இப்படி ஒருவேளை ரொம்ப திக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் வந்து ரெடியாக தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. திக்னஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இப்போ இது வந்து மூடி வச்சிடலாம். கொதிக்கிட்டு இப்போ இதில் மஞ்சத்தூள் போடலை. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து வீட்டிலே அரைச்சதான். கடையில் வாங்கினது வந்து பயன்படுத்தாதீங்க. அதில் வந்து கலருக்காக கெமிக்கல்லாம் நிறைய சேர்ப்பாங்க. அதனால் வந்து எப்பவுமே வீட்டில் வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 கிலோ மஞ்சள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அரைச்சோம்னா நிறைய வரும். நல்லா ஆனால் காய போடணும். காய போட்டு அரைச்சி வேணுங்கிறத மட்டும் வெளியில் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஏன்னா மஞ்சத்தூள் வந்து எப்படி தான் நம்ம காய போட்டாலும் சீக்கிரம் கொண்டு வந்துடும். அதனால் தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே வரும். நல்லா கொதிக்குது. இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தக்காளி எல்லாமே நல்லா தானே வெந்துருச்சு. அதனால் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ அவ்வளோதான். அருமையான தக்காளி கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. மத்தியெல்லாம் கேஸை மத்தியெல்லாம் திக்னஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக வரும். இதுக்கு மேலே வந்து நம்ம தண்ணியாக ஊற்றுனோம்னா நல்லா இருக்காது. ஊத்தப்போ இட்லிக்கெலாம் செம காம்பினேஷனாக இருக்கும். நல்லா இட்லியில் ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி ஊத்துப்போ மாதிரி தோசையை கெட்டியாக கனமாக ஊற்றிட்டு இந்த கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பொங்கலுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும் அது.